டே, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன், அப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா, அன்பா இருந்துக்கிட்டாரா? ஆ, இருந்துக்கிட்டாருமா. தினமும் படகு ஏற்றிட்டு போய் கடலுக்கு தள்ளி தொங்குவார். அங்கே நீச்சடி நீச்சடிச்சு வருவேன். பாவம்ப்பா, நீச்சடிக்க ரொம்ப சிரமமாக இருந்திருக்குமே. நீச்சடிக்கிற கூட அப்படி ஒன்றும் சிரமம் இல்லம்மா. அந்த சாக்குக்குள்ளேருந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய கஷ்டமா. சாக்கில் கட்டி போட்டுருந்துருக்கேன். இது அதுவே ரெண்டாவது தான் சொல்கிறேன் பாவம். ஒரு ஆள் வந்தார், டவுசரோடு வந்தார். என்னையா என்னையா இப்படி வந்திருக்க? சும்மா இருக்க, டாக்டர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. அப்புறம் இது டவுசரு, எங்கள் அப்பா தான் அசிங்கமாக இருக்கு, போட்டு போட அப்படி. அப்போ நீ அது வேணாம்னு சொல்லியிருந்த ஆரம்பத்தில், என்னடா இப்படி வந்திருக்கீ, போயா முதல்ல உன் மோத்த முடிச்ச பொடி மட்டும் உடைக்க கேட்க போ. அடுத்து ரெண்டாவது ஆள் வந்தார். நாங்கள் அந்த ஆள் கையில் க்ளோஸ் போட்டு வந்தோம். என்னையா கையில் க்ளோஸ் போட்டிருக்க? பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க, அதுக்காக க்ளோஸ் மாற்றி. அதான் அலெக்சாண்டர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்கள்கிட்ட உள்ள படைகளில் பெரிய படை, படையெல்லாம் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, நாடே போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, என்ன இருக்கு? நம்பிக்கைங்கிற ஒன்று இருக்குது. அதுவும் தான் நான் எத்தனை மணி நாள் மறுபடியும் கொண்டு வருவேன். தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.